வாழ்க வளமுடன் நான் உங்கள் புவனா சிவகுமார் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினையில் தோசை செஞ்சு சாப்பிட போகிறோங்க ரெண்டு அழகு இட்லி அரிசி ரெண்டு அழகு தினை சிறுதானிய வகைங்க இது இது அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க ப்ரோட்டீன் அயன் கால்சியம்லாம் இருக்குது இதுக்கு வந்து நம்ம கால் கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துக்க போகிறோம் வேணும்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குங்க எல்லாத்தையும் நாலு மணி நேரம் ஊற வச்சு இதை பாருங்கள் அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாங்களா இரும்பு தவால ஒரு கரண்டி மாவு எடுத்து அழகாக ரவுண்டாக வருது பாருங்க தோசை பொண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்காட்டி அதில் அது என்ன யூஸ் ஆகுதுன்னு அது வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை நல்லா கொண்டு வருவோங்க இந்த திணை அந்த காலத்துலலாம் தினையும் தேனியும் சாப்பிடுவாங்க தெரியுங்களா இந்த காட்டு வாசிங்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க இருக்குதுங்க அந்த திணையில் ஜிங்கு விட்டமின் பி செக்ஸு இதெல்லாம் இருக்குது பாருங்க ஆஹா அழகாக பொன்னரமாக வந்துடுச்சு சாஃப்டாக வேணும்னா ஒரு சைடு விட்டுருங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் மெலீஸாக ஊற்றி கொடுக்கணும்னா திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு மெலீஸாக கீ ரோஸ்ட் மாதிரி வந்துடும் அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ சர்வ் பண்ணலாங்களா உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகம் உள்ள தினைங்க இது பசங்களுக்கு டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒன் டைம் ஆகுது செஞ்சு கொடுங்க இதுக்கு காலிஃப்ளவர் சப்ஜி சூப்பராக இருக்கும் வச்சு ஒரு வாய் எடுத்து டேஸ்ட்டு பண்ணோன்னு வைங்கல அடடா சரி டேஸ்ட்டுமா ட்ரை பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்